Hi friends, welcome to our channel Jolly Learning. Hey, Jolly Jolly, welcome to our channel Kulla Pola. Hi friends, எல்லாரும் are you doing? இனக்கு நம்ம A Cloud of Trash அப்படி இங்கிரை லசந்தா பாக்கப் போரும் Third English Unit 3 Pros Term 3 சமச்சிர் கல்வி லசந்த குள்ள போலாமா A Cloud of Trash Trash நான் என்ன அப்படினா குப்பை Cloud நான் மேகம் குப்பைகளால் நிறைந்த மேகம் ஓகேங்களா எ கிளவுட் ஆஃப் ட்ராஷ் குப்பைகளால் நிறைந்த மேகம் சாரு வாஸ் எ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் கேர்ள் ஷி ஆல்வேஸ் வாஸ் கைண்ட் டு ஆல் பட் ஷி வாஸ் த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் அம்மாங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் சாருன்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் பிரைட் கேர்ள் ஸ்மார்ட் அப்படின்னா ரொம்ப டேலண்டான பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமான அண்ட் பிரைட் அப்படின்னா பிரகாசமானன்னு அர்த்தம் வரும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அதாவது நம்ம என்ன சொன்னாலுமே உடனே பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி ஓகேங்களா சாருங்கிற பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமான ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான ஒரு பொண்ணு அவ எப்பவுமே ஷி அல்வேஸ் வாஸ் கைண்ட் டு ஆல் அவள் எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அன்பா கருணையா ரொம்ப பாசமாக இருப்பா பட் ஆனால் வாஸ் த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் அமாங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே இவ ஒருத்தி மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் இருப்பா ஓகேவா சந்தோஷமே இல்லாத ஒரு பொண்ணாக இவ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருப்பா வாஸ் சர்டைன்லி த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் ஹர் என்டையர் கிளாஸ் சர்டைன்லி அப்படின்னா நிச்சயமாக அவள் தான் நிச்சயமாக அவளோட கிளாஸ் அவளோட வகுப்பு முழுவதிலும் இருக்க பிள்ளைங்களில் சந்தோஷமே இல்லாத இருக்க ஒரு பொண்ணுன்னா அவள் ஷிவாஸ் பர்ஹாப்ஸ் த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட் ஆர் அட்லீஸ்ட் தட் வாட் ஷீ ஃபெல்ட் பர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒரு வேளை ஒருவேளை இந்த உலகத்திலேயே அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் சந்தோஷமே இல்லாத ஒரு பெண்ணுனா அது இவ்வளாதான் இருக்குமோ என்னவோ ஆர் அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் ஷீ ஃபெல்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படின்னு அவ கூட நினச்சிக்கலாம் போல இந்த உலகத்திலேயே நம்ம தான் சந்தோஷமே இல்லாத ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அவ கூட நினச்சிக்கலாம் போல வாட் அபவுட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா சாரு ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ் எனிமோர் சாருக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நோ ஒன் வாண்டட் டு பிளே வித் சாரு பிகாஸ் ஷீ ஹேட் அ க்ளவுட் ஹேங்கிங் ஓவர் ஹர் ஹெட் யாருமே சாரு கூட விளையாடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க வர மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவளுக்கு தலைக்கு மேலே ஒரு மேகம் தொங்கிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த படத்தில் பாருங்கள் ஒரு பொண்ணு நிற்கிறாள் இல்லையா அவள் தான் சாரு அவள் தலைக்கு மேலே பாருங்கள் ஒரு க்ளவுட் இருக்கு இல்லையா அந்த க்ளவுட் வந்து தொங்கும் மேகம் ஓகேவா அந்த க்ளவுட் வந்து எப்போவுமே அவளோட தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டே தான் இருக்கும் த cloud ஹேட் ஆரஞ்சு பீல்ஸ் அண்ட் biscuit பேக்கெட்ஸ் broken டாய்ஸ் அண்ட் பென்சில் ஷேவிங்ஸ் ட்விஸ்டர் plastic பாட்டில்ஸ் அண்ட் கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஆல் surrounded பை எ ஃபார்ம் ஆஃப் buzzing flies. அந்த கிளவுட் மேகம் சொன்னோம் இல்லையா அந்த மேகத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு பீல்ஸ் ஆரஞ்சு பழத்தூள் இருக்கா பார்த்தீங்களா ம் அதுக்கப்புறம் பிஸ்கட் பேக்கெட்ஸ் பிஸ்கட் சாப்பிட்டு காலி பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா அந்த பிஸ்கட் பேக்கெட் ப்ரோக்கன் டாய்ஸ் உடஞ்சி போன பொம்மை பென்சில் ஷேவிங்ஸ் நம்ம பென்சில்லாம் சீவிட்டு அந்த கூர் சீவினு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் தூக்கி போடுவோம்ல அந்த பென்சில் ஷேவிங்ஸ் ட்விஸ்டர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எல்லாம் குடிச்சிட்டு அதை அப்படியே முறுக்கி கசக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பேக்ஸ் நம்ம கடையில் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுருவோம் இல்லையா அது எல்லாமே அந்த க்ளவுடில் இருக்குது ஆல் சரௌண்டட் பை அ அம் ஆஃப் பஸ்ஸிங் ஃப்ளைஸ் ஸ்வாம் அப்படின்னா கூட்டம் ஓகேவா இந்த குப்பையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை சுற்றி கண்டிப்பாக ஈ இல்லையா அதுதான் அந்த மேகத்தை சுற்றி ஸ்வாம்னா கூட்டம் பஸ்ஸிங் ஃப்ளைஸ் அந்த ஈ வந்து சத்தம் போட்டுக்கிட்டே ஈ மொச்சிக்கிட்டே இருக்கு நோபடி wanted டு play வித் a கேர்ள் ஹூ ஹேட் அ க்ளவுட் ஆஃப் ட்ராஷ் ஹேங்கிங் ஓவர் her. யாராச்சும் இந்த மாதிரி தலைக்கு மேலே தொங்குற மேகம் அந்த குப்பையாக தொங் குப்பையால் நிறைந்த மேகம் தொங்குற மேகம் இருக்க ஒரு பொண்ணு கூட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்களா வாட் இஃப் ஏ ரோட்டன் பனானா பீல் ஃபெல் ஆன் யுவர் ஹெட் அப்படி ஒருவேளை விளையாண்டா அந்த பனானா இருக்குது இல்லைங்களா அந்த பனானா தோல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பல தோல் ஒருவேளை அவங்களோட தலையில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது யக் எக்னா என்னென்னா அசிங்கம் சிச்சோ அசிங்கமாச்சே ரோட்டன் பனானா பீல் ரோட்டன் அப்படின்னா அழுகிய பனானா பீல் அப்படின்னா அந்த அழுகிய வாழைப்பழத்தோட தோல் ஒருவேளை அவ கூட விளையாண்டா அந்த அழுகிய வாழைப்பழத்தோட தோல் நம்ம தலைமையில் விழுந்துருச்சுன்னா அச்சச்சோ அசிங்கமாச்சே அதனால யாருமே விளையாட மாட்டாங்க நம்ம சாரு கூட சாரோ குடென்ட் ஈவன் பிளே ஹைட் அண்ட் சீக் எனி மோர் சாருவாலை ஹைட் அண்ட் சீக் அந்த ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டை கூட எப்போவுமே விளையாட முடியாது ஏன் அப்படின்னா அவள் தலைக்கு மேலே தான் அந்த தொங்குற மேகம் இருக்கே அவள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு உக்காந்தா கூட அவள் தலைக்கு மேலே இருக்க அந்த மேகம் காட்டி கொடுத்துருமே அதனால் ஹைட் அண்ட் சீக் அந்த கேமை கூட சாருவாலை விளையாட முடியாது த கிளவுட் உட் ஆல்வேஸ் கிவ் ஹர் அவே அந்த கிளவுட் அந்த மேகம் எப்போவுமே அவளை தனிமைப்படுத்திக்கிட்டே இருந்தது எல்லாத்துக்கிட்டே இருந்தும் தனியாக அவளை பிரிச்சுக்கிட்டே இருந்தது லெட்ஸ் வாக் டு ஸ்கூல் டுகெதர் ஷி ஷெட் டு சோனா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு ஒன்றா போகலாமா அப்படின்னு நம்ம சாரு சோனா கிட்டே கேட்குறா மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து போவாங்கள் அந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்ந்து நடந்து போகலாமா ஸ்கூலுக்கு அப்படின்னு சாரு யார்கிட்ட கேட்குறா சோனா கிட்ட கேட்குறா சோனா ரேன் ஆஃப் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் இதை கேட்ட உடனே சோனா என்ன பண்ணா அவளோட எதிர் திசையில பூந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டா பாருங்க படத்துல சாரு கூப்பிட்றா சோனா பாருங்க அவளுக்கு ஆப்போசிட் சைடில் குடுகுடு குடுகுன்னு ஓடுறா ஏன்னா ஐயோ இந்த குப்பை மேகம் இருக்க இவ கூட நம்ம வர்றதா அப்படின்னு சொல்லி பயந்து தலை ஓடுறா ஷி ஆஸ்கடு மேய் பரோ யோ பென்சில் பாருங்க அவ போய் கேட்குறா யார்கிட்டயோ என்னன்னா வந்து நான் இந்த பென்சில் எடுத்துக்கலாமா பென்சில் யாராவது எனக்கு கடன் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜான்சி மேட் அ ஃபேஸ் அண்ட் சேஞ்ச் ஹ சீட் டு கோ சிட் வித் ஆஷா அவள் வந்து கேட்குறா கேட்ட உடனே நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது கேட்டால் நம்ம மூஞ்சி திருப்பிட்டு போவோம்ல அந்த மாதிரி ஜான்சி என்ன பண்ணுறான்னா அவள் மூஞ்சி திருப்பிக்கிட்டு அவளோட சீட்டு அதாவது அவள் உட்காந்துருக்க இடத்த விட்டு எழுந்திரிச்சு போய் ஆஷா பக்கத்தில் உக்காந்துக்கிறான் சாரு ஈவன் ஹேட் டு ஈட் ஹர் லன்ச் அலோன் இந்த மாதிரி திங்ஸ் கேட்டால் மட்டும் யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க தர மாட்டாங்கன்னு இல்லை அவள் சாப்பிடும்போது கூட அவ அலோன் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றா ஏன் அப்படின்னா யாருமே அவள் கூட கம்பெனி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவள் தலைக்கு மேலே தான் அந்த ட்ராஷ் கிளவுட் அந்த குப்பைகளால் நிறைந்த மேகம் தொங்கிட்டுருக்கே அதனால் யாரும் அவள் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அவள் லஞ்ச் கூட தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவாள் சாரு நியூ தட் ஷீ ஷுட் லிசன் நினச்சு ஹர் அம்மா சாரு அப்போ தான் நினச்சி பார்க்குறா அம்மா சொன்னதை நம்ம கேட்டு அம்மா அல்வேஸ் டோல் ஹர் நாட் டு லிட்டர் கேட்டுமோஸ் அப்போதான் நினச்சி பாக்கிறா அம்மா சொன்னதை நம்ம கவனிச்சிருக்கணுமோ கேட்டிருக்கணுமோ அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க லிட்டர் அப்படின்னா குப்பைகளை போடாத அதாவது குப்பையை கீழே போடாத டோன்ட் த்ரோ த பனானா பீல் ஆன் த ரோடு அதாவது வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து அவள் ரோட்லேயே போட்டுருவான் இந்த மாதிரி வாழைப்பழ தோலை வந்து ரோட்டில் போடாத த்ரோ த எம்டி பிஸ்கட் பாக்கெட் இன் த டஸ்ட்பின் ஒன்று பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு அதோட வேஸ்ட் கவர் அந்த எம்டி பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா அந்த எம்டி பேக்கெட்டை வந்து டஸ்ட்பின்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் சாரு நெவர் லிசன்ட் ஆனால் சாரு எப்பவுமே அதை கவனிக்கவே மாட்டா ஷீ ஒன்லி லாஃப்ட் அண்ட் கெப்ட் லிட்டரிங் அவ அம்மா சொல்றத அப்படியே பார்த்து ஜஸ்ட்டு சிரிச்சிட்டு அவ குப்பையை வந்து கீழே தான் போடுவா அதாவது அந்த வாழைப்பழத்தோலை ரோட்டில் தான் போடுவா அந்த பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி ரோட்டில் தான் போடுவா இந்த மாதிரி போடுவா ஷீ டிட் நாட் கேர் அபவுட் ஹர் சரௌண்டிங்ஸ் அவளை சுற்றி இருக்க அந்த சுற்றுச்சூழலை பத்தி அவளுக்கு எந்த ஒரு அக்கறையுமே எந்த ஒரு கேருமே கிடையாது தென் ஒன் டே அம்மா பிகேம் வெரி ஆங்க்ரி அண்ட் சேட் ஸோன் ஆல் திஸ் ஸ்ட்ராஷ் வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் யூ அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா ரொம்ப கோவமாகி என்கிட்ட சொன்னாங்க சீக்கிரமே இந்த எல்லா குப்பைகளுமே கண்டிப்பாக ஒன்றை ஃபாலோ பண்ணி வரும் பாரு நீ இந்த மாதிரி தூக்கி ரோட்டில் போடுற எல்லா குப்பைகளுமே ஒன்றை ஃபாலோ பண்ணி உன் கூடவே வரும் பாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்தில் பாருங்கள் அங்கே டஸ்ட்பின் இருக்குது பட் அந்த சாரு என்ன பண்ணுறா பாருங்கள் கையிலேருந்து அந்த வேஸ்டேஜை கீழே தான் போடுறாரு ரோட்டில் இல்லையா இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து ஒரு பேட் ஹேபிட் தானே எப்போவுமே நம்ம வேஸ்டேஜை எங்கே போடணும் டஸ்பின்ல தான் போடணும் சாரு ஜஸ்ட் லாஃப்டு அவங்க அம்மா இந்த மாதிரி நீ போடுற குப்பையெல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை ஃபாலோ பண்ணி வரும் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு சாரு ஜஸ்ட் சிரிச்சா த நெக்ஸ்ட் மார்னிங் சாரு ஒர்க் அப் டு எ ஃபவுல் ஸ்மெல் அண்ட் த சவுண்ட் ஆஃப் பர்சிங் ஃப்ளைஸ் பாருங்க அடுத்த நாள் காலையில் சாறு வந்து தூங்கி எந்திரிக்கிறா எந்திரிக்கும் பொழுதே ஒரு கெட்ட ஸ்மெல்லு ஃபவுல் ஸ்மெல்னால் ஒரு கெட்ட ஸ்மெல்லு அண்ட் த சவுண்ட் ஆஃப் பஸ்ஸிங் ஃப்ளைஸ் அந்த ஈமுக்கிற சத்தம் இதை வந்து அவள் போது கேட்குறா எ கிளவுட் ஆஃப் ட்ராஷ் வாஸ் ஹேங்கிங் ஓவர் ஹெட்டு ஒரு குப்பையால் நிறைஞ்ச மேகம் வந்து அவள் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா அம்மாஸ் வேர்ட்ஸ் ஹேக் கம் சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு போல சாரு டு ரன் அவே, கிளவுட் ஃபாலோ ஹர் எவ்ரிவேர் சாரு என்ன பண்ணுறா வேகமாக ஓடுறா ஆனால் அவள் எங்க ஓடினாலுமே அந்த மேகம் குப்பையால் நிறைந்த மேகம் அவளை துரத்துக்கிட்டே அவள் பின்னாலவே வருது அவள் எங்கே போனாலுமே அவள் கூடவே வருது She tried ட்ரை டு ஸ்வீப் த down டவுன் வித் broom ப்ரூம் ஒன்லி டு the த க்ளவுட் ஓவர் ஹ ஹெட் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க தொடப்பம் விளக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த தொடப்பத்தை எடுத்து அந்த மேலே இருக்க மேகத்தை கூட்டுறதுக்கு தட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறா ஆனாலுமே அந்த மேகத்தை ஒன்றுமே பண்ண முடியல அது தலைக்கு மேலே அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது சாரு ட்ரைட் எவ்ரி திங் சாரு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டா எப்படி எப்படியெல்லாம் அதை வந்து தள்ளிவிட முடியும்னு எல்லா மெத்தட்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டா சி ஸ்க்ரீம்ட் அண்ட் ஆஸ்க்டு த க்ளவுட் டு லீவ் ஹர் அலோன் ஸ்க்ரீம் தான் அலரல் ஓகேங்களா அவள் அப்படியே சத்தமாக அலற அலறி சொல்கிறா என்னை விட்டுட்டு என்னை தனியாக விட்டுட்டு போயிடு மேகத்தை எப்படியாவது அதை தட்டி விட்டுட்டு தனியாக இருக்கணும் மேகமே ப்ளீஸ் என்னை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கத்தி அலறா ஷி ஈ வென் ட்ரை டு த்ரோ இட் இன் டு த ட டஸ்ட்பின் பட் இட் ஜஸ்ட் உடின்ட் கோ அவள் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்குறா அப்போ அந்த டஸ்ட்பினில் வந்து இந்த தலைக்கு மேலே இருக்க மேகத்தை டஸ்ட்பினில் தட்டி விட்டுடலாமோ அப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறா ஆனாலும் அந்த மேகம் அவ த தலைக்கு மேலே தொங்குறத நிறுத்தவே இல்லை எங்கேயுமே போகலை ஸோ சாரு பிகேம் வெரி அன்ஹாப்பி அதனால தான் நம்ம சாரு சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப சோகமாயிட்டா கஷ்டமாயிட்டா தென் சம்திங் ஹாப்பண்டு அதுக்கப்புறம் ஏதோ நடந்துருச்சு ஏதோ நடந்தது அதுக்கப்புறம் ஓகேவா சாரு ஷா பாலா த்ரோயிங் பனானா பீல் ஆன் த ரோட் நியர் த பார்க் சாரு வந்து பாலாவை பார்க்குறா பாலான்னு ஒரு பையன் ஓகேவா அந்த பையன் வந்து இவ்வளோ மாதிரியே வாழைப்பள்ள தோலை வந்து ரோட்டில் தூக்கி போடுறான் பக்கத்தில் கிட்ட இருந்து பார்க்கலேருந்து வாழைப்பள்ளவன் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து ரோட்டில் தூக்கி போடுறான் சாரு வாஸ் அனாய்டு சாருக்கு ஒரே எரிச்சல் ஆயிடுச்சு கோவம் ஆயிடுச்சு ஹி நாட் சி த கிளவுட் ஓவர் ஹர் ஹெட் அவன் வந்து என் தலைக்கு மேலே தொங்குற மேகத்தை பார்க்கலையா அவன் என்னை பார்க்கலையா ஷீ எல்டு அப்படி கத் கத்துரா டோன்ட் த்ரோ த பீல் ஆன் த ரோடு அந்த தோலை வந்து ரோட்டில் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கத்துறா எல்டு அப்படின்னா கத்துது டோன்ட் த்ரோ த பீல் ஆன் த ரோட் சம் ஒன் வில் ஸ்லீப் அதை வந்து ரோட்டில் போடாத யாராவது ஒருத்தங்க வலிக்கி விட்டு விழுந்துருவாங்க சறுக்கி விட்டு விழுந்துருவாங்க அப்படின்னு கத்துரா பாலா ஆஃப் ஆஃப் த ட்ராஷ் கிளவுட் த்ரூ த பீல் இன் த டஸ்ட்பின் என்ன பண்ணுறான் உடனே பாலா பயந்துடுறான் எதை பார்த்து சாரு தலைக்கு மேலே இருக்க அந்த மேகத்தை பார்த்து பயந்துடுறான் அச்சோம் இந்த மாதிரி தான் வந்து நமக்கும் வந்துடும் போல் இவ கத்துறாளே அப்படின்னு சொல்லி அந்த தோலை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டான் த next டே அடுத்த நாள் த டிராஷ் குட் ஹேட் பிகம் ஸ்மாலர் அவ தலைக்கு மேலே இருக்க அந்த குப்பையால் நிறைந்த மேகம் வந்து கொஞ்சம் சின்னதாச்சு How did it ஹேப்பன் எப்படி இதாச்சு எப்படி இது நடந்துச்சு சாரு ஒண்டர் சாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடாச்சு திடீர்னு கொஞ்சம் சின்னதாயிருச்சு தென் ச அமுதா ஆண்டி த்ரோயிங் அவே பிளாஸ்டிக் பேக்ஸ் நியர் த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் சாரு வந்து அமுதா Amuda பார்க்குறா அமுதா ஆன்டி பிளாஸ்டிக் பேக் எல்லாம் இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அந்த பிளாஸ்டிக் பேக் எல்லாம் தூக்கி போடுறத வந்து பார்க்குறா ஆன்டி சாரு செட் ஆன்டி அப்படின்னு சொல்லி சாரு சொல்கிறா Please pick up these bags. I am sure you can reuse them. அமுதா ஆன்ட்டி பிக்ட் அப் த பேக்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆன்ட்டி இங்கே பாருங்க அந்த பேகை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த பேகை நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் இந்த பிளாஸ்டிக் பேக்கில் திரும்ப நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க இங்கே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அமுதா ஆன்ட்டியும் அந்த கவரை அப்படியே எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க த நெக்ஸ்ட் டே வென் சாரு ஒர்க் அப் த கிளவுட் வாஸ் மச் ஸ்மாலர் அடுத்த நாள் காலையில் நம்ம சாரு எந்திரிக்கும் பொழுது அவளோட தலைக்கு மேலே இருந்த மேகம் இன்னும் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு சாரு ஸ்மைல்டு சாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சிரிக்கிறா நியூ வாட்ச் ஷி ஹேட் டு டூ இப்போ அவளுக்கு தெரியுது என்ன நடந்தது அப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் ஏன் சின்னதாயிருச்சின்னா அந்த குட்டி பையன் பாலாக வந்து தோலை தூக்கி போடும் பொழுது இந்த மாதிரி ரோட்டில் தூக்கி போடாத யாராவது ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்கன்னு சொன்னதுனால அவன் டஸ்ட்பின்ல போட்டான் அந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணான் அதனால் அவள் தலைக்கு மேலே இருந்த மேகம் சின்னதாயிருச்சு அடுத்த நாள் அமுதா ஆண்டி இந்த மாதிரி கவரை தூக்கி போடும் பொழுது ஆண்டி இதை நீங்கள் ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு நல்ல காரியம் பண்ணா அதனால இப்ப அவ கிளவுட் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாயிருச்சு அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா வென் சம் ஒன் away அவே எ பிஸ்கட் பாக்கெட் ஆர் பென்சில் ஷேவிங்ஸ் இன் த ஸ்கூல் சாரு ஸ்டாப்டு தம் அப்புறம் ஸ்கூலில் யாராவது பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு பிஸ்கெட் பேக்கெட்டை கீழே போட்டாவோ இல்லை அந்த பென்சில் சீவிட்டு அந்த அந்த பென்சில் சீவின அந்த தூள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த வேஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா அதை யாராவது ஸ்கூல் கேம்பஸ்ல போட்டாவோ அதை வந்து சாரு வந்து தடுப்பா ஷீ பிக்ட் அப் எவ்ரி ட்விஸ்டர் பிளாஸ்டிக் பாட்டில் நியர் த ஹோட்டல் அண்ட் புட் இட் இந்த ஸ்டின் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்க இந்த முறுக்கி போட்ட அந்த கசைக்கு போட்ட பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே வந்து அவள் எடுத்து டஸ்ட்பின்ல வந்து போட்டுருவா த வில்லேஜ் பிகேம் கிளீனர் அண்ட் கிளீன அண்ட் சாரு கிளவுட் பிகேம் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் அந்த கிராமமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிக்கிட்டே வந்தது கிளீன் ஆகிக்கிட்டே வந்தது சாருவோட தலைக்கு மேலே தொங்குற மேகமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சின்னதாகிட்டே வந்தது சூப்பராக இருக்கு பாருங்க இந்த சென்டென்ஸ் த வில்லேஜ் பிகேம் கிளீனர் அண்ட் And Charu's cloud became smaller and smaller until one day it had gone. Urinal and the Megami e Illama poidechi, completely gone. Suttama Vatalekimela and the Megam Maranj Poedici. Charu was now perhaps the happiest girl in the world. இப்ப ஒருவேளை தான் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு பெண்ணுன்னு சொல்லிக்கலாம் சாரு நெவர் லிட்டர்ட் அகைன் சாரு திரும்ப எப்போவுமே இந்த குப்பையை வந்து கீழே போட மாட்டா சீக்ரெட்லி ஷீ லைக் ஹேவிங் த வில்லேஜ் க்ளீ கிளீன் அவளுக்கு அந்த கிராமம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த அதை வந்து அவள் விரும்ப ஆரம்பிச்சிட்டா ஓகேவா அந்த எண்ணம் அவளுக்கு அதிகமாக வந்துருச்சு இது நீட்டாக க்ளீனாக இருக்கணும் நம்ம வில்லேஜ்னு பட் வாஸ் அல்சோ ஸ்கேட் தட் த ட்ராஷ் கிளவுட் உட் கம் பேக் சே ஆனாலுமே அவளுக்குள்ள ஒரு பயம் தான் இருந்தது இந்த மேகம் கண்டிப்பாக திரும்ப வருமா ஒரு நாள் ஹூ நியூ யாருக்கு தெரியும் டூ யூ லிட்டர் திங்ஸ் இன் யுவர் வில்லேஜ் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா குட்டி அவன் நல்ல விஷயம் செஞ்சா அதனால அவ தலை இருந்த மேகம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அவள் கிராமம் சுத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமாயிடுச்சு அதனால் இதுக்கு மேலே அவள் குப்பையை போட மாட்டா ஆனாலும் அவக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு என்கிட்ட இருந்த மேகம் போயிடுச்சு திரும்ப இன்னொரு நாள் இது தொங்கும் மேகம் குப்பைகளால் நிறைந்த மேகம் வருமா யார் தலை யாருக்கு தெரியும் வரலாம் யாருக்கு வரும் நம்மளும் இந்த மாதிரி வேஸ்டேஜை ரோட்டில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலைக்கு மேலே இந்த ட்ராஷ் கிளவுட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க டூ யூ லிட்டர் திங்ஸ் இன் யோர் வில்லேஜ் நீங்கள் உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி குப்பையை போடுவீங்களா ரோட்டில் அப்படின்னு கேட்காம கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களும் இந்த மாதிரி வேஸ்டேஜை டஸ்ட்பின்ல போடாமல் கீழே ரோட்டில் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தலைக்கு மேலேயும் இந்த கிளவுட் ஆஃப் ட்ரஷ் கண்டிப்பாக வரும் இதோட இந்த லெசன் முடியுது மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்லுவாங்க இல்லையா தூய்மை தான் வந்து தூய்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நமது சுற்றுச்சூழலை எப்போவுமே நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும் இந்த லெசன் எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்டில் குட்டியாக இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கே வந்து இந்த மாதிரி குப்பைகள் எல்லாமே நம்ம ரோட்டில் போடக்கூடாது இதை டஸ்ட்பினில் தான் போடணும் அதே மாதிரி ஸ்கூல் கேம்பஸில் இந்த மாதிரி குப்பைகளை வந்து போடக்கூடாது டஸ்ட்பினில் தான் போடணும் அந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம வருங்காலத்தில் நம்ம நாடு ஒரு தூய்மையான பாரதமாக மாறுங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ